ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு ஒன்று பெரிய காட்டு வாங்கியிருந்தோம். இது ராஜா ராணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய காட்டு. ஸோ இந்த காட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில காட்டு வாங்கியிருந்தோம், அதுவும் நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த காட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ராஜா ராணி காட்டு, இதோட ஹைட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப் டு பாட்டம் வந்து 6 feet 10 inches அந்த அளவுக்கு இருக்குங்க, ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இது வீட்டு உள்ளே நம்ம இந்த டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.5 feet இது வந்து 5.5 feet தான் இந்த டோரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்டு உள்ளே வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. எய்தர் இந்த ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற கம்பியை வந்து கட்டிட்டு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் அதுவும் வந்து எல்லாமே ஃபிக்ஸடு, அதெல்லாம் உடச்சல இப்போ எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வீட்டு வாசகால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாசகால் செஞ்சுருக்கோம். இது வந்து எங்கள் பாரம்பரியமாக எங்களோட குடும்பத்தோட வாசகால் அப்படின்னு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.5 feet. எதுக்காகனா, அந்த காலத்தில் வந்து குனிஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் குள்ளமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் பண்ண வாசகால் இது. இதை வந்து நீங்கள் டயகனலாக இப்படி மெஷர் பண்ணால் கூட உங்களுக்கு 6 feet வராது. 6 feet 10 inches இருக்கிற இந்த வாசகாலை வந்து நம்மளால் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியவே இல்லை. ஸோ இது நாங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த கட்டில் நாங்கள் பார்க்கும்போதே நாங்கள் என்ன நினச்சோன்னா, இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிளாக இருக்கும், மேலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி கிடையாது. இந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஊருங்க. இந்த மாதிரி இது இது ஒரு சைடுக்கு, அதாவது இது வந்து பின்பக்கம் கால் வைக்கிற இடத்துக்கான கட்டை இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தலை வைக்கிறதுக்கான கட்டை, அதில் வந்து அதுலேயும் வந்து ஃபிக்ஸ்டாக வந்துடுது. இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த சைடில் வருது பார்த்திங்களா, இந்த சைடில் ரெண்டு கட்டை மாட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியாக நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, அதை வரையும் பார்த்துட்டு நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டோம், இது வந்து நாலுமே கட்டுற மாதிரி தான் இருக்கும், அப்போ நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ஃபிக்ஸ்டாக வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், எங்களால் இது வந்து வீட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களோட வாசகால் வந்து அபோவ் 6 feet இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டயகனலாக வந்து 6.2 feet 6.3 feet கிட்டே உங்களுக்கு டயகனலாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி வாங்குங்க. இல்லைன்னா வந்து தேவையில்லாமல் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை மாடிஃபை பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, நாங்கள் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த இடத்த ட்ரிம் பண்ணோம். இதோட சேர்த்து இந்த இடத்த இங்கே ட்ரிம் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து இதை ட்ரிம் பண்ணிவிட்டு, இங்கே வந்து இதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு, நாங்கள் இது வந்து தனியாக எடுத்தாகணும். இதை தனி பீஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து முன்பக்கம், பின்பக்கம் பார்த்திங்கன்னா இதோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தான் இப்போ பண்ண முடியும், வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் இதை கவனிக்காமல் விட்டதனோட பலன். பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து நம்ம தனியாக வந்து இதோடு சேர்த்து இதை வந்து கிளாம்ப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்டில் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளாம்ப் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி. இதுக்கு மிஷின் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண முடியாது. மிஷின் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்மூத்னஸ்ஸு, இந்த ஒரு ப்ரிசிஷன் வராது. ஏன்னா ஸ்டெப் இருக்கிறதுனால, ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம இதுக்காக வாசப்படியோ இல்லை வேறு எந்த ஜன்னலையோ எதுவும் நம்ம வந்து மாற்றத்துக்கு இப்போ பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அழகுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்களே கண்டி, மற்றபடி இதனால் எந்த டிசைன், அதாவது ஸ்ட்ரென்த் சப்போர்ட் எதுவும் வந்து இதுக்கு பர்பஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கிறது ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனி பீஸாக கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எலக்கலாம் போட போகிறோம். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். அவங்க ஓகே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்போ உள்ளே போயிடுச்சுன்னா இப்போ அடுத்த பக்கம் மேலே லிஃப்ட் பண்ணி இப்போ மேலே தூக்கணும். அந்த பக்கத்தை தூக்கிட்டா இந்த பக்கம் உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்த பீஸும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலி. அதுதான் மட்டும் நீங்கள் இப்போ அது மட்டும் கிடையாது, அங்கேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டு பற்றலை, அதுக்கும் வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இப்போ உள் பக்கம் லிஃப்ட் பண்ணணும்.
உள்ளே லிஃப்ட் பண்ணு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூலாக உள்ளே வந்துடுச்சு. ஆ ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் கூலாக உள்ளே வந்துடுச்சு. ஒரு பீஸு, ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னென்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வந்து இந்த இடத்துல கேப் இருக்குது. நம்மளுக்கு இந்த கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக உள்ளே வந்துடுச்சு. டயகனலாக எடுத்துகிட்டு வந்தால் உள்ளே வந்துடும். அங்கே பாருங்கள் கால் வந்து, ஆனால் கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் மேலே லிஃப்ட் பண்ணாங்கன்னா, ம் ஓகே, இப்போ மேலே அங்கே லிஃப்ட் பண்ணாங்கன்னா இப்போ இது கீழே போயிடும், மேலே வந்து இது பண்ணிக்கலாம். ம் ஓகே, ஆ பாருங்க ஆங்கிளாக வச்சா போயிடும் அப்படியே உள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டே பண்ண தேவையில்ல, அப்படியே உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாம்ப் வந்து ரெண்டு கிளாம்ப் இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒன்று மட்டும் போட்டால் பத்தாது, ரெண்டு போடுங்க அப்படின்னு இருக்கேன். ஸோ ரெண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷு, இந்த புஷ்ஷு வந்து இந்த காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்க எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி புஷ்ஷு ஒன்று கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தரம் வந்து தேயாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புஷ்ஷு. ரொம்ப இந்த புஷ்ஷு லென்த்தாக போயிடுச்சுன்னா வளைஞ்சும் போயிடும், அதனால் கொஞ்சம் சின்ன புஷ்ஷாகவே வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ட்ரில் ஒன்று போட்டு அது மேலே அப்படி ஸ்க்ரூ இறக்கு வரணும்னு நினைக்கிறேன். இல்லைனா கிராக் வந்துடும் அதில். அது தானே ஜி, கிராக் வந்துடும்ல. ம், இது நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு கிராக் வந்துடும். அதுக்காக தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிளியரன்ஸ் ட்ரில் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரூ போடுவாங்க. இல்லைன்னா சைடில் கிராக் வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய கீ பாயிண்ட்டு நான் வச்சுருக்கேன். ஏன்னா வேலை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்க்ரூ போடுவாங்க, அது அந்த இடத்துல அப்படியே விரிச்சின்னு வந்துடும். நம்ம அப்புறமா இவ்வளோ செலவு பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் அவங்க வேலை பார்க்கும்போது கரெக்டாக அதை சொல்லிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கிராக் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அதாவது இந்த ஃப்ரேமோட இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, அழகுக்காக அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதனால் இந்த பர்பஸ் இந்த இடத்துல கட் பண்ணாலும் இதோட ஸ்ட்ரென்த்தில் எந்த பாதிப்பும் வராது ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அழகாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடுக்கு கொடுத்துருக்காங்க, சைடு வந்து ஃபிக்சேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ராஸில் வர கட்டைங்க இதெல்லாம், ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்டு மேட்ரஸ் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெப்போஸ்ன்னு சொல்லிட்டு பேம்பூன் சொல்லிட்டு இந்த பிராண்ட் இருக்காருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து 6 inches, அது இல்லாமல் இது ஒரு செப்பரேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குஷன் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இதுவுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு கிடையாது. இது வந்து குயின் சைஸ், இது வந்து கிங் சைஸ் மேட்ரஸஸ் இது. ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து இந்த பிளைவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளைவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட்டான பிளைவுட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகும்னா நாலு பட தண்ணி எதுனா நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தண்ணி நின்று நின்று இது வந்து கெட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அது கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்காக புஷ் வைக்கிறோம் நம்ம. இல்லை அவ்வளோ ஆஃபர் பண்ணணும். இந்த ஃபிக்சேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம், அவங்க தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை மேபி லேடிஸ் தான் இருக்காங்க அப்படின்ற வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்களால இவ்வளோ வெயிட் கொஞ்சம் தூக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இந்த நட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு விவரம் தெரியாது. பட் ஆனால் ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் டெலிவரி கொடுத்த திருச்செந்தூர் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நைட் பண்ணி கொடுத்தாங்க இன்னொரு கட்டிலுக்கு. ஆனால் இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாததுனால இப்போ நம்ம கட் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வந்திருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க LH, RH இந்த மாதிரி வந்து இது வந்து லெஃப்ட்டு 51 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தந்த பொசிஷனில் நம்ம அப்படியே மாட்டினா மட்டும் போதும். இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிக்ஸ் ஆகி வந்தது, நம்ம ஒரு பக்கம் கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தனியாக கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து இந்த மாதிரி பிளேட் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ வரையும் போட்டால் போதும், அவ்வளோதான் இது. இது பாருங்கள் நல்லா கிராண்ட் லுக்கிங்காக இருக்குது இந்த பக்கம். நான் என்னென்னா இவங்கக்கிட்ட பிரச்சனை என்னென்னா அந்தளவுக்கு ப்ரிசிஷனாக இல்லை. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வுட் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் அசிங்கமாக தெரியுது. நம்ம என்ன போட்டு ஃபில் பண்ணோம் இங்கே. இப்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரிசிஷன் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி கிராண்டாக நம்ம கட்டில் பண்ணோன்னா ஹெவி எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஓகே தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
இந்த கட்டில் இது வந்து ராஜராணி கட்டில்னு சொல்லிவிட்டு இது பார்த்தீங்கன்னா பில்லர்லாம் ரொம்ப பெருசு பெருசாக நாலு பக்கமும் வச்சு இந்த சைட்லலாம் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்டிலும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டில் வாங்குறவங்க கதவு வந்து சரியில்லைனா, அதாவது ஹைட் வந்து பத்தலைன்னா நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆச்சாரி இருந்ததுனால எங்களுக்கு உடனே இப்போ இந்த ஃபுல்லாக இது பார்த்து ஃபிக்ஸிங்கெல்லாம் பண்ணி ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஆச்சாரியெல்லாம் இல்லாதவங்களுக்கு இதை கூப்பிட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எப்படி ஒரு 1000-1500 அந்தமாரி வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே என் சின்ன பையன் போய் படுத்துட்டான். இதோட கட்டிலோட டிசைன் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பக்கம் இந்த ஹெட் ஆண்டை பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்லாம் வச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த கீழ்ப்பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் இருக்குது. இது உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. இந்த பக்கம் கவர்லாம் இன்னும் பிரிக்காமல் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடு இப்போ நான் கட்டிகிட்ருக்குறோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறோம். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.